வேண்டாம். அப்படி தொண்டை கிளிய கத்தினாலும் இந்த பூனைக்குட்டிகள் சண்டையை நிறுத்த மாட்டாங்க. இந்த பூனைக்குட்டிகளில் ஒன்றின் பெயர் சாண்டி, மற்றொன்றின் பெயர் ஒயிட்டி. இவர்கள் ஒன்றும் சண்டைக்காரர்கள் அல்ல, சகோதரர்கள், சிநேகிதர்கள். ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவாங்க, ஒன்றாக சேர்ந்து ஊர் சுட்ட போவாங்க, ஒன்றாக சேர்ந்து விளையாடுவாங்க, ஒன்றாக சேர்ந்து தூங்குவாங்க, ஒன்றாக சேர்ந்து ஆலோசனை பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்டுவாங்க. சண்டைக்காரன் நிந்தித்தால் கூட சகிக்கலாம், சண்டைக்காரன் விரோதமாய் பெருமை பாராட்டினால் கூட ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் நெருக்கமான உறவாயிருந்து கொண்டு துரோகம் செய்தால் சண்டை வரத்தானே செய்யும். அதுவும் சாதாரண சண்டையா? ஆனால் ஒன்றுங்க, இவர்களுக்குள் இருந்த அதிக அன்பினாலே போட்ட சண்டையால் விரோதம் வளர்வதில்லை. மீண்டும் ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்கள், ஒன்றாகத்தான் தூங்குவார்கள், ஒன்றாகத்தான் ஊர் சுற்றுவார்கள். உறவுகளுக்குள்ளாக கணவன் மனைவியாகட்டும், சகோதரன் சகோதரியாகட்டும், நண்பர்களாகட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அன்பாக இருக்கலாம். ஒருவேளை பிரச்சனை வந்தால் பகை வளராமல் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியுமா? ஒன்றாக சேர்ந்து சாப்பிட முடியுமா? அதுதான் உண்மையான அன்பு. இந்த சாண்டியும் ஒயிட்டியால் இது முடியுமானால் ஏன் நம்மால் முடியவில்லை? பகைகளை மறந்து அதை வளர்க்காமல் நாம் அன்பிலே பெருகுவோம்.